நண்பர்களே, இந்த தைப்பூச திருவிழா வந்துருச்சுன்னா ஊரில் வந்து இளநீக்காவடி எடுப்பாங்க. அந்த இளநீக்காவடி எடுக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறதுக்காக, அதை செய்யறதுக்காக, ஒரு இளநீக்காவடி செய்வதற்காக என்னென்ன ப்ராசஸ் எல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், இளநி போய் போடணும், அது வந்து அடுத்தது வந்துட்டு அதை கரெக்டாக கொண்டு போய் ஒரு மட்டையில் வச்சு கட்டணும். இந்த மாதிரி ப்ராசஸ் எல்லாம் அடுத்தடுத்து வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இளநி இதில் போடலாமா அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்குது. இந்த இளநி நல்லா இருக்குமா? பாருங்கள் பாருங்கள், இப்போ மரத்து மேல ஏறி நாம இளநி போட போறோம். பாருங்க, நாம இளநி போட போறோம். பாருங்க, நம்ம இப்ப என்னன்னா, பாருங்க, நம்ம பாருங்க, ஒரு காய் வந்து நம்ம பொரிச்சாச்சு. இங்கே வேறுங்க பொரிச்சாச்சு, பாருங்க போட்டாச்சு. இப்போ அதை வந்து டெஸ்ட் பண்ண போகிறாங்க, இளநி கரெக்டாக இருக்குன்னு எதுக்கு பார்க்குறாங்க. இப்போ அது வந்து நல்லாயிருக்கா இல்லையாங்கிறது வந்து சொல்லிடுவார். ஓகேவா? அதுக்கும் மேலேயா? இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த காய் வந்து அடுத்த பாருங்க, அடுத்த ஒரு இதை வந்து பார்க்குறோம். இல்லை இதில் பார்க்கலாமா? இல்லை இதெல்லாம் வந்து காய் மாதிரி இருக்குது. பாருங்க பாருங்க, அடுத்த காய் நம்ம பறிக்க போகிறோம். பாருங்க, இப்போ அடுத்த காய் நம்ம பறிக்க போகிறோம். அந்த கொலையில் வந்துட்டு சரியாக இல்லாதனால அதனால் அடுத்த காய் பறிக்கிறேன். இது வேறு கண்ணாடி தறி தானே, வேறு வெள்ளை கலராக இருக்கணும். அந்த மூடி இருக்குதுல்ல? இல்லை வேண்டாம். இப்போ பாருங்க, அடுத்த காய் வந்துட்டு நம்ம பிக்கிறான். அம்மாடி, ஒரு காய் வந்து நம்ம பிக்கிறான். வருவோம் நாங்குது. பாருங்க, ஒரு காய் பறிச்சாச்சு. இப்போ அந்த காயும் கீழே போட போகிறேன். தேங்காய் அவ்வளோதான் போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அதுவும் நல்லா இருக்கா இல்லைன்னு கேட்டு சொல்லுவாங்க. அந்த காயும் நல்லா இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா தெரிஞ்சிருப்போம். ஓகேண்ணா, அந்த காயை வந்துட்டு இப்போ வந்து செலக்ட் பண்ணுவாங்க இளநீக்காவடிக்கு. ஓகே, இந்த காய் இப்போ செலக்ட் ஆகிடுச்சு. ஸோ இந்த கொலையிலேருந்து இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், நிறைய காய் வந்து நாலு காய் நல்ல காயாக நாலு காய் பொறிக்க சொல்லியிருக்காங்க. அதை தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். ஒன்று ரெண்டு மூணு நாலு 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 ஒரு டெஸ்ட் காய் ஒன்று அஞ்சு. ஓகே, இப்போ அஞ்சு காய் போட்டாச்சு. இப்போ இறங்க போகிறோம். இப்போ காவடி செய்கிறதுக்கு மரத்தில் வந்து நிறையா போட்டாச்சு. பார்த்தீங்கன்னா அவர் வந்து காவடி செய்கிறதுக்கெலாம் எடுத்தாச்சு. பாருங்கள், சூப்பர். இளநீ பாருங்கள், தேங்காய் அப்படியே இருக்குது. ஓகே, இதுக்கு ஒரு ஸ்பூன் ரெடி பண்ணோம். ஸ்பூன் ரெடி பாருங்கள், ஸ்பூன் ரெடி. இப்போ இளநியை சுரண்டி திங்க போகிறோம். இப்போ இளநியை சுரண்டி திங்க போகிறோம். பாருங்கள், அவ்வளோதான். பாருங்கள், இதுக்கு வந்து இளநீக்காவடிக்கு இந்த மாதிரி வந்து தென்னைமட்டை வந்து சரி ரெடி பண்ணோம், ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ பாருங்கள், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து காவடி செய்யறதுக்கு இந்த மாதிரி செய்வாங்க. இப்போ இந்த மாதிரி பண்ணுறாங்க. சரி, ரெண்டு சைடு இதே மாதிரி பண்ணுவாங்க, ரெண்டு சைடு இதே மாதிரி பண்ணுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துட்டு கனவு வந்துட்டு ரெடி பண்ணுவாங்க. ஏன்னா அதில் தான் வந்து தேங்காய் கட்டி தொங்குறதுக்கு. பாருங்கள், வந்து காவடி செய்ய ஆரம்பிச்சாச்சு. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி வந்து செட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி செட் பண்ணுறாங்க. பாருங்கள், இப்போ வந்து ஓட்டை போட்டு அதை வந்து கட்டணும். அதுக்கு தான் இப்போ வந்து ஓட்டை போட்டுட்ருக்காங்க. அதில் படாத அளவுக்கு அதில் ஓட்டை போடணும்.
ஒரு சைடு நம்ம வந்து கட்டியாச்சு, நீங்கள் பார்க்குறீங்க அது ஒரு சைடு கட்டியாச்சு, அடுத்து இன்னொரு சைடு ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாருங்க காவடி ரெடி, இப்படி தான் இளநீ காவடி வந்து ரெடி பண்ணுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இதை பாருங்கள் எப்படி இருக்குன்னு, இதை வந்துட்டு போவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் இப்படி தான் வந்துட்டு காவடி வந்து கொண்டுட்டு போவாங்க திரும்ப. பாருங்க இப்போ அப்படி தான் கொண்டு போவாங்க, இதுதான் காவடி பார்த்துக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.